இதோ மூணு பேர் இருக்கிறாங்க, இப்போ மூணு பேர் நான் வரேன், இந்த மூணு பேரையும் சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அதுக்கு நீ வந்து ஒவ்வொருத்தராக வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ முதல்ல வந்து ஜப்பான்காரர் வராரு, இப்போ அவர் சண்டை போட்டார் பாருங்க. ஆனால் அவரை முடியல, ரொம்ப பயப்படுதாரு, சண்டை போட்டு முடியல. ஆனால் மறுபடியும் சண்டை போடுறாரு, திரும்பவும் முடியல. அடிச்சடியில் ரத்தம் வந்துட்டு பாருங்க. அந்த ரவுண்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. இவர் தோந்துட்டார். ரெண்டாவது இரண்டாவது ஆசியாவுக்குள்ள சண்டை போடுறாரு. அவரை அடிச்சு தான் பார்க்காரு, ஆனால் முடியல. கையை ஒடிக்கிறாரு பாருங்க. இப்போ அவரும் தோந்து போகிறாரு. அடிச்சு அடியில் ரத்தம் வாய்வழி வந்துட்டு, இப்போ அவரும் அந்த ரவுண்டை விட்டு கீழே தள்ளி விடுறான். அவரால் முடியலை. மறுபடியும் எழும்பி பார்க்குறான், முடியலை. இப்போ ஒரு இடத்துல பாருங்கள், அந்த ரவுண்டு விட்டு வெளியே போகிறான். இப்போ மூணாவது ஒருத்தர் சண்டை போடுத்தாரு. நீ என்ன அடிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து சீனா கர்ரு. இவர் அடிக்கிறாரு, நீ என்னையால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பாரு, நான் அடிக்கிறேன் பாரு சொல்கிறாரு. என் சாவு வாண்டு தான் இருக்கிறது. இப்போ பாரு, நான் அடிக்கிறேன் பாரு. லேசாக அடிக்கவும் செய்தார். இப்போ அவர் அடிச்சதை லேசாக துடைக்காரு. நீ என்ன செய்வ, தப்பாக்கம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அடிக்கிறார். இப்போ ரெண்டாக முதலடி வாங்கிட்டார். இப்போ ரெண்டாவது வாங்க போகிறாரு. இப்போ மூணாவதுல தூக்கி எரிஞ்சிட்டார் பாருங்க. இப்போ சங்கிலியை பிடிச்சி அடிக்காரு. அடித்து இது மடி வாராரு. அவர் கம்பை குண்டு, சீனாக்காரர் கம்பை குண்டு அடிக்காரு. இப்போ வா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈத்தியை கொண்டு அடித்து பார்க்காரு, முடியலை. இவர் கம்பியை கத்தியை வச்சு அடித்து பார்க்காரு, முடியலை. அவர்கிட்ட சங்கிலி இருக்கிறதுனால அந்த கம்பியவே உடைச்சிட்டாரு. இவரும் தோத்து போயிடுவார் நினைக்கேன். திரும்பவும் அடிக்க வராரு, முடியலை. என்ன ஜெயிக்க யாரால முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எந்திரிச்சு அடித்து பார்க்காரு. இவரை பாருங்கள், சங்கிலியால் கழுத்தை நெரிச்சு கொன்று வர நினைக்கேன். சபாசன் தலைவன் கட்டுதான். இவர் சங்கிலியை நெரிச்சு கொண்டாரு. அவர் தலைவன் வந்து கைது எழுதா இருப்பாருங்க. இவரும் தோந்து போயிட்டார். அடுத்து நான்காவது ஒருத்தர் வராரு. இவர் வந்து அயர்லாந்துக்காரரு. இவர் வந்து ஜப்பான்காரரு. இனிய கடைசி அடிச்சுப்பார். ரெண்டு பேரும் பயிற்சி இப்போ போடுறாங்க. கிட்டத்தட்ட நாலு பேர் தோந்து போயிட்டாங்க. இப்போ அதை பேர் அஞ்சாவது ஆள் அடிக்காரு.
சண்டை ரொம்ப நீண்டதாக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். பாஞ்சு பாஞ்சு அடிக்காரு அந்த சிவப்பு சட்டக்காரரை. பின்னால் அடி முன்னால் அடி வேறு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கேன். அதை எதிர்ப்புக்க வந்த டீம் ஜனங்கள்லாம் ஒருக்கு கைவோசை எழுப்பி அடி அடின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் சங்கிலியை எடுக்கிற 4வது அடித்த மாதிரி 5வது சங்கிலி எடுப்போன்னு சொல்லி சங்கிலி வச்சு அடிக்க போகிறேன்னு நினைக்காரு. இப்போ வா, நீ இப்போ வா, இதான் உனக்கு முடிவு, இதான் உனக்கு கடைசி அடிச்சாவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 5வது வந்த மனுஷன் ஜப்பான்காரர், ரொம்பவே அடிக்கிறாரு. இப்போ அது இப்போ அவரையும் அடித்து கொண்டு போட்டு அடிச்சுது அந்த ரவுண்டை விட்டு வெளியேற்றாரு. இப்போ கடைசியாக ஒருத்தர் வராரு, இவர் தான் அடிப்பார்னு நினைக்கி ஜெயிக்கிறேன்னு நினைக்கேன். அந்த அடித்தாச்சும் கூட்டத் தலைவர் சொல்லுவோம், இவனை கடைசியாக அடித்து இவனையும் கொன்று நம்ம தான் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சீனாக்காரர் கடைசியாக வைக்கிற 6வது ஆளாக. இவர் வந்து பல வித்தைகளை கற்றுருக்கிறாரு. இவர் எப்படியாவது ஜெயிப்பான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க. இவனை காலி பண்ணு, இவனை கொன்று அப்படின்னு சொல்லி பார்த்த ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நீ வாழ்க 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 என்று சொல்கிறாரு, என்கரேஜ் பண்ணுதாங்க. கிட்டத்தட்ட 5 பேர் அடித்து வெளியேற்றார். இவர் தான் ஜெய அடித்து இவரை அந்த அரக்கனை முடிப்பார்னு நினைக்கிறோம். ஏன்னா இவர் வந்து கடைசி, இவர் தான் ஹீரோ, எதிரிக்கு ஹீரோ இவர் தான். ஜனங்கள் பார்த்த வந்து ஜனங்கள்லாம் அவங்க கரை ஓசை எழுப்பி இவனை அடித்து கொள்ளு, இவனை அடித்து கொள்ளு சொல்கிறாங்க. அவர் விட விடாமல் அடிக்க சண்டை போடுறாரு. அந்த அரக்கன் வந்து அடிக்கவும் செய்தான், அடி வாங்கவும் செய்கிறாரு. என் பார்வைக்கு இந்த அரக்கன் தோந்து போயிடுவார்னு நினைக்கேன். ஜப்பான்காரர் அடித்து அடியில் அரக்கன் தோந்து போயிட்டான் நினைக்கேன். அடி நெஞ்செல்லாம் விதிக்கிறாரு. ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, அடித்து கொள்ளு, இவனை கொலை பண்ணு, கொலை, நம்ம தோற்று போய் நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம ஜெயிச்சிடணும் சொல்கிறாங்க. அந்த அரக்கனின் தலைவர்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அந்த அரக்கன் சொல்கிறான், இப்போ வாரம் பாரு, இந்த அடிக்கம் பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே தூக்கி லாஸ்தாரு. கராத்தை அடிக்கிற அப்புறம் கரத்தை ஆக்ஷன் அடிக்கிறாரு. இந்த அரக்கம் வந்து ஓடி இவரை கரத்தை கரணம் வந்து தாக்கு தராரு. முடியலை. பக்கத்தில் கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் வாழ்க கராத்தே மாஸ்டர், வாழ்க கராத்தே மாஸ்டர், வாழ்க என்று சொல்கிறாங்க. கராத்தே மாஸ்டர், வாழ்க என்று சொல்கிறாங்க. இப்போ அந்த அரக்கு அடி வாங்கிட்டே இருக்கான். கராத்தே மாஸ்டர் அடிக்கிறாரு. ரவுண்டில் கீழே விலை பார்த்தாரு, முடியல, வந்துட்டார் மறுபடி. கராத்தே மாஸ்டர் ஜப்பான் மா காரை வந்து அடி வாங்கிட்டாரு. இப்போ அடிக்கிறாரு. இந்த கடைசியாக ஹீரோ இவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரம்மை தூக்கி போடுதாரு, முடியல. இப்போ அவர் தோந்து போயிட்டாரு, அந்த அரக்கனுடைய ஆள் தோந்து போயிட்டாங்க. இப்போ எல்லாம் அந்த சண்டை முடிஞ்சு போட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஜெயித்த ஜப்பான்கார எல்லா அரக்கனுடைய தாட்களை எல்லாம் தாக்குறாங்க, முடிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் விடுவிக்கப்படுறாங்க. இதான் இந்த கதை. அந்த அரக்கன் மறுபடியும் வாரான். அந்த அரக்கனுக்கு இந்த ஜப்பான்காரர் கடைசி அடி கொடுத்து
அவர் வந்து தோற்கடிக்கிறாரு. டரக்கன் அடி வாங்கிட்டே இருக்கான், பிரேத்தக்கர் அடிக்கிறாரு. இப்போ அந்த அரக்கன் தோந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அரக்கனுடைய படை வீரர்கள் அடி இன்னொரு பக்கத்தில் இவங்களை சொல்கிறாங்க, நான் அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க தோந்தவங்க எல்லாரும். அந்த அரக்கன் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. கராத்தே மாஸ்டர் அடி வெளுத்து ஜெயிச்சிட்டார்னு நினைக்கிறோம். அவளை வெந்துட்டார் ஜப்பான் அரக்கே மாஸ்டர். This video, subscribe Sandoz channel, like, bell enable. Thanks all members.